தம்பி அக்கா உனக்கு நான் நாங்கள் ரெண்டு குழந்தை தான் பிறந்தது நல்லா கல்யாணம் பண்ணேன் இராணுவத்துலேருந்து என் தம்பி 15 வருஷம் சர்வீஸ் ஆனிச்சு வந்து இந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தம்பி நல்லா நல்லா முன்னேறி வந்துச்சு அதுக்கு ரெண்டு குழந்தை தான் என் குடும்பத்துக்கு என் தம்பி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை என் குடும்பத்துக்கு எல்லாமே என் தம்பி தான் இப்போது என் தம்பி விட்டுட்டு போனது எனக்கு மனசு ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டத்தில் நிற்கிறேன் 11வது படித்து மன்னார் வீட்டில் வந்து ஆள் எடுத்தாங்க அங்கே வந்து எங்கள் தம்பி சேர்ந்துச்சு போய் கூப்பிட்டோம் எங்கள் தம்பியை விடலை எங்கள் தம்பி கிளார்க்கு எடுத்தாங்க எங்கள் தம்பி வந்து கல்யாணம் பண்ணிச்சப்புறம் கல்யாணம் பண்ணி சர்வீஸ் ஆகி தான் இங்கே வந்தது இங்கேயும் வந்து எங்கள் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கஷ்டப்பட்டு தான் பள்ளிக்கூடம் வச்சிச்சு மக்களுக்கெல்லாம் நல்ல உதவி செஞ்சிச்சு மக்களுக்கெல்லாம் நல்ல பணம் காசு கொடுத்துச்சு மக்களுக்கெல்லாம் சொத்து வாங்கி கொடுத்துச்சு மக்களுக்கெல்லாம் வீடு கட்டையெல்லாம் கொடுத்துச்சு எங்கள் தம்பி இல்லை எனக்கு எல்லாமே எங்கள் தம்பி பண்ணிச்சுங்க என் தம்பி மனசாந்தி அடைஞ்சி நல்லா நூதியா வணக்கம் பாலா சார் என்னுடைய அண்ணன் புனே பாலாஜி யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் நம்மளையெல்லாம் விட்டு மறைச்சிட்டார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு வந்து நெஞ்சில் அப்படியே நினைவாக இருந்துக்கிட்டு இருக்கு அவர் இறந்த அன்னைக்கு பார்க்கும்பொழுது நாங்களும் பெண்கள் ஆளு தான் பார்த்துருக்கோம் ஆனால் ஆண்களெல்லாம் கதறி அழுதது அவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஒவ்வொரு ஒரு மனிதருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார் நாங்கள் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்த காலம் பாலாஜி சொசைட்டின்னு ஆரம்பித்த காலத்துல எல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஒரு கேம்பஸ் பண்ணணும் அதில் நல்ல செடி கொடிகள்லாம் வைக்கணும் அதில் குருவிகள்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்லாம் நினைப்பார் அப்படின்னா அந்த குருவிகள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்துச்சு அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் ஆனந்த் பரதமானந்தெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கார்டன் மாதிரி உருவாக்கி கல்லூரி பெரிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஏழை மாணவர்களும் அவருக்கு முதல் உதவி மாதிரி எல்லோ ஏழைகளும் செய்யணும் எங்கள் ஊர் கண்டிதம்பேட்டை கண்டிதம்பேட்டையில் வந்தார்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்யணும் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கோல்டு மெடல் கொடுக்கலாமா இந்த காம்பவுண்ட் கட்டலாமா பள்ளிக்கூடம் தேவையா அப்படி ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டே இருப்பார் காசு என்ன செலவாகுங்கிறத பற்றியே கவலைப்பட மாட்டார் கடைசி வரைக்கும் ரோடு பூங்கா தெரு ஓரங்களை சிறப்பாக செய்யணும்னு அவர் ஒரு நினச்சார் இது மட்டுமில்லை ஆலங்கோட்டையில் தன்னுடைய திருமணத்தை திலகவதி மூலம் முடித்து அதனுடைய மிலிட்ரி சர்வீஸ் தான் வருது அதிக நாள் எங்கே பார்த்தாருனா மிலிட்ரியில் இராணுவத்தில் இருந்து அங்கிருந்தே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே படித்து எம்பிஎம் படித்து அதில் ஒரு கோல்டு மெடல் வாங்கி சிம்பயாசிஸ் இன்ஸ்டியூட்டில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி பிறகு இங்கே பாலாஜி சொசைட்டியை நிறுவி உயர்ந்த தரமான கேள்வி டாப் 10 ஸ்கூல் பி ஸ்கூலில் எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கணுங்கிறதுனால நம்ம ஊர் மக்கள் யார் நல்ல இன்டெலிஜென்ட் யார் நல்ல திறமையானவர்கள் யார் அப்படின்னு கூப்பிட்டு வேலை கொடுத்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் COVID-19 கூட எவ்வளோ தூய்மையாக இருக்குது மாணவர்கள் இல்லைனாலும் கூட அந்த கல்லூரி எவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காரு ஊரை பற்றி எப்பொழுதுமே விசாரிக்கிறது அவருடைய எண்ணத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி போலவே அனைவரையும் உலக மக்கள் பூரா ஊர் உலகம் எல்லாத்தையும் ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்துட்டு நான் போய் பாடம் நடத்துறதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்டை பார்க்குறார் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் நடத்துகிறார் எப்படி அதெல்லாம் டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாருன்னு பார்த்தா எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அத்தனை டிவிஷன் அத்தனை ஒரு காலேஜ்களை தனித்தனியாச்சு இங்கே ரத்னத்தம்மாள் ஆடிட்டோரியம் ரங்கநாதன் ஆடிட்டோரியம்னு ரெண்டு வகையான ஆடிட்டோரியத்தை செஞ்சுருக்காரு அந்த ஆடிட்டோரியத்தில் 800 பேர் உட்காந்து பார்க்கும் பொழுது அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது எங்களுக்கு பெரிய தியேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நடிகராக இருந்திருக்காரு நாடகம் போட்டிருக்காரு பத்திரிகைகள் துறைகளில் எல்லாம் எழுதியிருக்காரு கடைசி ஆசை அவருக்கு ஒரு சினிமா எடுக்கணும் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி லிமிடெட் ஹோட்டலில் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அது கொஞ்சம் தொய்வாக போய்விட்டது ஆகவே அவர் நினைத்த அந்த ஒரு சினிமா படம் அந்த நாடகத்தை எல்லாம் மீண்டும் பிள்ளைகள் தொடர்வார்கள் சிறப்பான ஒரு கல்வியை கொடுப்பார்கள் இந்த ஊர் நாடு மக்கள் சொந்த ஊர் எது கண்டிதம்பேட்டை பக்கத்தில் உள்ள ஆலங்கோட்டை உள்ளிக்கோட்டை பரவாக்கோட்டை எல்லா ஊருக்கும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவார் வர்றவங்களையெல்லாம் வாங்க அங்கேருந்து வரங்காட்டியுமே எங்களுக்கு ரூம் ரெடி சாப்பாடு எல்லாம் வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர அது வல்ல இது வல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை இழந்து நிற்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கும் அந்த உறவினர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் மை நேம் இஸ் பி மதியழகன் கம்மிங் ஃப்ரம் உள்ளிக்கோட்டை மிஸ்டர் பாலாசாஸ் பிரதர் பாலாசாரை பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு வந்து மணிக்கணக்கு ஒரு நாள் கூட போதாது அவ்வளவு பெரிய நல்ல மனிதர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடி வட்டம் கண்டிதம்பட்டை கிராமத்தில் ஐயாச்சாமி தேவர் என்பவருக்கு மகனாக பிறந்து இளமையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்
சேதுபாவ சத்திரம் என்ற ஒரு இலவச உணவு விடுதியில் தங்கி படித்தவர். படித்து பள்ளி இறுதி வகுப்பை தேர்ச்சி பெறாத நிலையில் நாம் ஏன் நாட்டிற்கு சேவையாற்ற கூடாது என்ற எண்ணத்தோடு மன்னார்குடியிலே இந்திய இராணுவத்திற்கு ஆள் எடுத்த பொழுது இராணுவத்தை அங்கே சென்று இராணுவத்தில் சேர்ந்தவர். இராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்கு பல பணிகளை ஆற்றி அவர் ஓய்வு பெற்ற பொழுது நாம் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கியவர். அவர் அதுதான் பாலாஜி சொசைட்டி. அந்த பாலாஜி சொசைட்டியிலே எண்ணற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக அவர் கல்வி கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து புனேயில் ஒரு பாலாஜி சொசைட்டி இருக்குன்னா அது கர்னல் ஏ பாலசுப்ரமணியனுடைய சொசைட்டி. நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க யார் போனாலும் அங்கே சேர்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உயர்நிலை படிப்பை முடித்தவர்களுக்கு கூட இங்கே வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறார்கள். தான் பட்ட கஷ்டங்களை தன்னுடைய உறவினர்கள் படக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் தான் செழுமையாக இருந்த பொழுதே எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய வள்ளல். அந்த வள்ளலை இன்று நாங்கள் இழந்து மிகவும் துயரத்தோடு காணப்படுகின்றோம். அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் மேலதிருப்பாளக்குடியை சேர்ந்த கே சீனிவாசன், பாலாசாருடைய அக்கா, இளைய மருமகன். எல்லோரும் சொல்வார்கள் பல பல உதவிகள் எல்லோரும் செஞ்சுருக்காருன்னு. அது மாதிரி அவருக்கு வந்து அவர் செஞ்ச உதவியெல்லாம் மறக்க முடியாது. இருந்தாலும் அது சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. அவரோட இதுக்கு பெரிய இழப்பு. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். டி மனோகரன், கண்டிதம்பேட்டை, பாலாவோட பிரதரு. நான் வந்து அவருக்கு தம்பி தான் இருந்தாலும் அவர் வந்து நம்மள்கிட்ட நடந்துக்கிறது வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்குவார். அவருடைய ஷேர் எல்லாரையுமே எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ணிக்குவார். அவர் வந்து ஒரு மனிதராக வாழ்ந்து மனிதராக மறைந்திருக்கார். அது யாரும் எல்லாருமே மனிதராக வாழ்ந்துறதில்லை, அது மாதிரி இருக்கிறதும் இல்லை. அவர் ஒரு மனிதருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, எவ்வளவுக்கு இல்லாதவராக இருந்தாலும் அதே மாதிரி நடந்துக்குவார். பெரிய பணக்காரர் வந்தாரோ அதே மாதிரி தான் நடந்துக்குவார். அதுக்காக பார்சியாலிட்டி இப்போ காட்ட மாட்டார். ஒரு ஆசிரியராக அவர் வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 365 நாளும் 24 மணி நேரமும் எந்த மாணவரும் எப்போ வேணாலும் பார்க்கலாம்ங்கிறது அவருடைய இது. இதை வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. நான் நிறையா இன்ஸ்டிடியூஷன் போகிற வேலை சாதாரண பிரின்ஸிபலாக பார்க்கறது கூட பெரிய பர்மிஷன்லாம் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவரை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாங்கிறது தான் அவருடைய இது. அதே மாதிரி அவருடைய இது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டியும் பாரு. ஏன்னா அவர் அந்த பிராபலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வறுமையில் இருந்தார். அந்த வறுமையும் கல்வியும் தான் அவரை வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதை தான் இப்போ எல்லாருக்கும் சொல்லுவார். அந்த கல்வியை வந்து எல்லோரும் பெற்றாலே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து எல்லாருமே அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் அந்த எங்கள் ஊர்லேருந்து இந்த எங்கள் பகுதியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமாக கல்வியை கொடுக்குறாரு. அது அவருடைய செயல். அது வந்து எல்லாருக்கும் வராது. இருக்கிறத கொடுக்குறதுங்கிறது கர்ணன் சொல்லுவாங்க. அந்த கர்ணன் மாதிரி இருந்து மறைந்திருக்கார். அண்ணனுடைய ஆத்மா சாந்தியடைய வாழ்த்துக்கள். எனது மனைவியோட அக்கா மாப்பிள்ளை தான் பாலாசார். பாலாசாரினுடைய தொண்டு நாளும் உதவி நாளும் இன்றைக்கு உங்கள் முன்னே இருந்து நான் பேசுவதற்கு வாழ்க்கை கொடுத்தவர் அவர். இருந்தாலும் இன்றைக்கு கண்டிதம் தமிழகத்திலே கண்டிதம்பேட்டையிலே பிறந்து இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேயிலேயே ஒரு எடுத்துக்காட்டாக, நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த உயர்ந்து நிற்கின்ற கட்டிடங்கள், மரங்கள், செடி கொடிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இந்த கழக பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் இன்றைக்கு வழிகாட்டி அவருக்கு அவருடைய ஆத்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். என்று வணக்கம். நான் விநாயகமூர்த்தி, கண்டிதம்பேட்டை. எங்கள் அம்மாவோட தம்பி தான் எங்கள் மாமா. அவர் இவ்வளோ சீக்கிரமாக மறைவார்னு நினைக்கலை. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம சொல்லாமே நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதான் நிறையா பேசலாம். பேசுகிறதுக்கு நிறையா வார்த்தைகள் இருக்குது. சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை.
மறைஞ்சது வந்து ரொம்ப கடுமையான முறையில் வருத்தம் அளிக்குது. அவர் ஆன்மா வந்து எப்பொழுதும் இருந்து சாந்தி அடைய வேண்டிக்கிறேன். கண்டிதமிட்டையிலேருந்து நான் பார்த்திபன். பாலா சார் என்னோடய ரிலேட்டிவ் தான், என்னோடய மாமா. இந்த உதவின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. இன்றைக்கி கண்டிதமிட்டையில் உள்ள அத்தனை பேரோட கல்வி உயர்த்தியும் உயர்த்தி இன்றைக்கி எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளக்கேற்றி வச்சுருக்காரு. அதேமாரி நான் 2005 வந்து 2005 எனக்கு அவரை தெரியும். 2005 வந்து அப்போ வந்து மெரைன் படிக்கணும்னு ஆசை. அதனால் அவருக்கு நான் வந்து எப்படின்னா ஃபோனு காண்டாக்டெல்லாம் இப்போ கிடையாது, சாதாரண ஒரு லெட்ரு தான் அனுப்பினேன். அனுப்புனதுக்கு 2 நாளில் ரெஸ்பான்ஸ் பண்ணி, நீ மெரைன் படிக்கணுமா எந்த காலேஜ் சொல், உனக்கு உடனே பணம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி 2 நாளில் இதே அம்பலங்க மாமா மூலமாக தான் எனக்கு அனுப்புனார். வணக்கம். நான் ஆலங்குட்டை என்எஸ் பாரதரத்னம். எங்கள் அண்ணனுடைய இழப்பு வந்து மிக துயரமான இழப்பு. அவர் தூண் மர இருந்த ஆணை பழங்கொண்ட தூணையை சரிஞ்சிட்டுங்கிறது வந்து மிக வருத்தத்தில் இருக்கும். ஒன்றும் செய்ய அவருடைய ஆஸ்தமா சாந்தி அடையும். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, எங்கள் அப்பாவோட அண்ணனாக மறைந்திருக்கும் பாலா சார், அப்பா அப்பா என்கிற வார்த்தைக்கு அளவு இல்லாத ஒரு மதிப்பு மரியாதையும் நம்ம கொடுத்தாக வேண்டும் என்பது இங்கே இருக்கிற எல்லாருடைய வேண்டுகோளோடு நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய், மை நேம் இஸ் அர்ச்சனா. அபவுட் பாலா சார், ஐ வாண்ட் டு டெல் ஹிஸ் வேர்ட்ஸ் ஓன்லி, ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ ரிமெம்பர் ஈவன் ஆஃப்டர் மை காலேஜ் ஆல்சோ ஐ ரிமெம்பர் ஹிஸ் வேர்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். He told for each and every situation, he's always his advice, everything will come along with me. So even still, I can't believe that Balasai is no more. Yeah, the moment I remember is always he's like, for whatever problem I will tell him, like whatever problem I faced, so he will tell the simple solution. So he will tell that you have to face the problem, you will get the solution. Marinda Mama Colonel Balasubramaniam avargalai patri நாள் முழுவதும் சொல்லி கொண்டே போகலாம். அவரை சொல்லுவதற்கு அவர் பட்ட கஷ்டங்களையும் அவர் படித்த கல்வினையும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். எல்லோருக்கும் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற வார்த்தைக்கு இணைந்த வாழ்ந்தவர். யாரிடத்திலும் சிறு முக சுளிப்பு கூட சுளிக்காமல் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அந்த மாமாவுடைய புகழ் என்பது நம் தாயகத்தின் பணிக்கு அவர் சேவையாற்றிய பொழுது கர்னல் என்று பட்டம் இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவருடைய சேவைகள் கல்வி மூலமாக சேவையாற்றிய பொழுது கல்வி வள்ளலாக கல்விக்கு கர்ணனாக திகழ்ந்தார் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். இந்திய தலைவர்கள் மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களாக இருந்தாலும், கே.ஆர். நாராயணாக இருந்தாலும், சங்கர் தயாள் சர்மாவாக இருந்தாலும், அதனை போன்று அரசின் உயர் பதவியில் வகித்த சரத்பவார், மராட்டியத்தின் சிங்கம் பால் தாக்கரே போன்ற பல அரிய தலைவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். அவர் நினைத்திருந்தால் பல்வேறு பதவிகளை அலங்கரித்திருக்கலாம். அவர் கொண்ட எண்ணங்களும் அவர் கொண்ட லட்சியம் என்பதும் தனக்கு ஏற்பட்ட கல்வி இடையில் நின்று போனது. அந்த கல்வியினை தாம் கற்றுவிட்டோம் இராணுவத்திலே பணியாற்றிய போது. அந்த கல்வியின் மூலம் பலருக்கு கல்வி அளிக்க வேண்டும், அந்த கல்வி எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், அழியாத செல்வம் கல்வி ஒன்றுதான் என்பார். ஸோ ஒரு சேவைகளை ஒரு பொருளினை கொடுத்திருந்தால் அவை காணாமல் போகலாம், இல்லை அவை குறைந்து போகலாம். கல்வியை ஒருவனுக்கு கொடுத்துவிட்டால் அந்த கல்வி எந்த காலத்திலும் அவனை விட்டு செல்லாது. அந்த கல்வி மூலம் அவன் உயரடைவான், வாழ்வில் மேன்மடைவான் என்பதனை அவர் முக்கியத்துவமாக, யார் கல்வி இங்கே பயில வேண்டும் என்று கேட்டாலும் அதற்கு உடனடியாக அதற்கு சம்மதிப்பார், அதற்கான உதவிகளை புரிந்திருக்கிறார். அவரால் அவர் கல்லூரியிலே பயின்றவர்கள் இந்திய தேசம் மட்டுமல்லாது உலகமெங்கும் நல்ல பணிகளிலே இருக்கிறார்கள். அதனை போன்று எங்கள் ஊரை சார்ந்தவர்கள் அங்கே படித்திருக்கிறார்கள், படித்தவர்கள் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பணியாற்றி வருகிறார்கள்.
கல்வினை ஒரு சேவையாக அதை ஒரு தகுந்த சிந்தனையோடு அதனை மேம்படுத்தி தகுந்தவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். அந்த கல்வினை எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதனை மேன்மேலும் அதனை உயர்த்தி சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஒரு பாலாஜி இன்ஸ்டிடியூட் என்பது இன்றைக்கு பல்கலைக்கழகமாக உயர்ந்து நிற்கிறது. பூனையிலே இருக்கின்ற கல்லூரிகளிலே அதை நம்பர் 3 என்று சொல்வார். இந்தியாவின் கல்வி ரேங்கிலே அதை 9வது இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்வார். எல்லா நாளிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நினைத்து கொண்டிருந்த நண்பர் ஞானசுந்தரம் மறைந்துவிட்டான், நானும் மறைந்துவிட்டான் என்று பல முறை என்னிடத்திலே தொலைபேசியிலே கூறுவார். கூறினாலும் கவலைப்படாதீர்கள், அவர் உருவத்திலே நாங்கள் உங்களை பார்க்கிறோம், ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று நான் அவர் ஆறுதல் கூறினேன். கடைசியாக அவரிடத்திலே நான் பேசிய பொழுது, நான் இந்தியா வந்துவிட்டேன், முதல் தொலைபேசி அழைப்பு உன்னிடத்திலிருந்தான் வந்திருக்கிறது, இன்றுதான் அதனை நான் ஆன் செய்தேன், நீ தான் முதலே என்னை இடத்தில் பேசினார், பயப்பட வேண்டாம், கொரோனா காலமாக இருக்கிறது, வந்து பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அந்த ஆசைக்கு போக்குவரத்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். இல்லைப்பா இல்லைப்பா, நான் வந்து நல்லா இருக்கிறேன், நல்லா சரியாகணுன்னு நானே ஊருக்கு வரேன்னு சொன்னார். அந்த தாய் மண் மீது, அந்த கண்டிதம்பேட்டை மண் மீது மிகுந்த பாசம் உடையவர், அதான் சொல்லலாம், அந்த மண் மீது தான் இருப்பார். இங்கே வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் அவர் வாழ்ந்து மறைந்திருந்தாலும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அந்த தாய் மண் மீது தான் இருக்கும். தாய் மண்ணை வந்து யாருமே மறக்க முடியாது. அவர் ஒன்று தன்னை இந்த மண்ணில் வாழ்ந்த பொழுது அவரை வந்து சொல்லணும்னா, அவர் தான் தமிழன்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தமிழனாக தெரியும். மற்றவர்களுக்கு அவர் மராத்தியராகவும் ஒரு இந்தி பேசுபவராகவும் வடநாட்டாராக தான் தெரியும். அவர் இந்த மண்ணிலே ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சாதனைக்கு அவர் கொண்டு வந்தது எந்த செல்வங்களோ எந்த துணைகளோ அல்ல, அவர் கற்ற கல்வி என்பது தான். இதனை அடிப்படையாக வைத்து எல்லோரும் கல்வி என்பதனை கல்வி ஒன்றே செல்வம் என்று தான் நாம் அதனை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டாக நம் மண்ணில் பிறந்து பள்ளி படிப்பினை பாதையில் விற்று அதன் பிறகு அவர் பயின்று அந்த கல்வி மூலம் மேன்மேலும் உயர்ந்து பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமை. அவருடைய இழப்பு என் குடும்பத்தாருக்கும் என் ஊராருக்கும் உற்றார்களுக்கும் பெருமிழப்பு என்று வருத்தத்தோடு அவர் நினைவு போற்றி விடைபெறுகிறேன்.